السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. القرآن ورلات شمبانغل تدريل اندين هلشيل نبي الله شعيب عليه السلام அவர்களுடைய வரலாற்றின் சில புகதிலே பேசலாம் நினைக்கின்றேன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தன்னுடைய சமூகத்துடன் நிறைய முரண்பட்டு கொண்ட நபிமார்களில் ஒருவராக காணப்படுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் 25 நபிமார்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த 25 நபிமார்களில் மிக பெரும்பான்மையானவர்களும் அரபு வம்சத்தை சேராதவர்கள். அரேபிய வம்சங்களைச் சேர்ந்த நபிமார்கள் 4 பேர்கள் மாத்திரம்தான் காணப்படுகின்றார்கள். மற்ற அனைவரும் அரபு சமூகத்துக்கு அப்பாற்பட்ட அஜமிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவினரை சேர்ந்தவர்கள். அரபு மொழி பேசாதவர்கள், அரபு மொழி சமூகத்தை சேராதவர்கள். அந்த 4 நபிமார்களில் ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள், அதே போன்று சுவாலிஹ் அலி இஸ்லாம், அடுத்ததாக ஷுஐப் அலி இஸ்லாம், அடுத்ததாக எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் 4 மாத்திரம்தான் அரபு சமூகத்தை சேர்ந்தவர்கள். என அந்த அரபு சமூகத்தில் வந்த நபிமார்கள் ஒருவராகத்தான் இந்த ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஹதீபுல் அம்பியா, ஹதீபுல் அம்பியா என்ற ஒரு சிறப்பு பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். அதாவது நபிமார்களே சிறந்த பேச்சாளர் என்ற கருத்தை காட்டக்கூடிய அந்த ஹதீபுல் அம்பியா என்ற சிறப்பு பெயர் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கான காரணம், அவர்கள் தன்னுடைய சமூகத்துடன் மிக அழகான முறையில் தெளிவாக சிறந்த மொழி நயத்துடன் அவர்கள் பேசினார்கள் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீபுல் அம்பியா என்ற பெயரை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு பேரப்பிள்ளையாக அவருடைய சந்தையில் வந்தவராக சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியில் வந்தவர் தான் இந்த ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள். எங்களுக்கு தெரியும், அதாவது சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்கள், அதற்கு முன்னால் ஹூத் அலி இஸ்லாம், இவர்கள் அரபு மொழி பேசினவர்கள். அவர்கள் வாழ்ந்த சமூகம் அரபு மொழி பேசக்கூடியவர்கள். என அந்த அரபு சமூகம் அப்படியே அழிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு அல் அரபுல் பாயிதான ஒரு பெயர் சொல்வார்கள், அழிந்து போன அரபிய சமூகம் என்று சொல்வார்கள். அதுக்கு பின்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே மக்கால வாழக்கூடிய அந்த காலப்பகுதியில் அங்கே அரபு மொழியுடன் அவர்கள் தொடர்பாகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே அரபு மொழி பேசக்கூடிய பலர் அங்கே காணப்படுகின்றார்கள். அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியினர்கள் அவருக்கு பின்னால் வந்த காலப்பகுதியில் சில பிரச்சனைகள், போர்கள், சம்பந்தங்கள் ஏற்பட்ட நேரத்தில் அங்கிருந்து பலரும் அங்கே பல இடங்களுக்கும் பிரிஞ்சு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஷுஐப் அலி இஸ்லாம் அவருடைய சமூகத்தினராலும் அப்படி பிரிந்து போன ஒரு சமூகமாக காணப்படலாம், மத்திய நண்ட பகுதியில் வந்து அவர்கள் குடியேறியிருக்கலாம் என்ற கருத்து சொல்லப்படுகின்றது. எனவே ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் அரபு சமூகமாக, அவர்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்கள், அவருடைய சமூகமும் நிச்சயமாக அரபு மொழி பேசக்கூடியவர்கள் தான். என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் எந்த ஒரு நபியையும் அந்த சமூகம் பேசக்கூடிய மொழியோடு தான் நாங்கள் அனுப்பி வைப்போம். அதாவது அரபு சமூகத்தில் அரபு நபிமார்கள் தான் வருவார்கள். அது மாதிரி வேறு மொழி பேசக்கூடிய சமூகங்களில் ஒரு நபி அனுப்பப்படுவதாக இருந்தால் அந்த மொழி பேசக்கூடியவர்கள் தான் அந்த சமூகத்துக்கு நபியாக அவர்கள் அனுப்பப்படுவார்கள். ஏனால் மொழி பிரச்சனை அங்கே ஏற்பட்டுவிடக்கூடாது. ஆனால் யாருக்கு அவர்கள் தாவா பண்ணுகின்றார்களோ அந்த மொழியை பேசக்கூடியவராகத்தான் அந்த நபியும் காணப்பட வேணும். எனவே ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்களும் அதே போன்று அந்த சமூகமும் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் என்பது தெளிவான ஒரு அம்சம். இந்த ஷுஐப் அலி இஸ்லாம் அவருடைய விஷயத்தில் பல அம்சங்கள், அதாவது கருத்து வேற்றுமை பேசப்பட்டிருக்கின்றன. அதாவது அவர்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது மதியன் என்று சொல்லக்கூடிய பகுதி மக்களுக்கு, மதியன் வாசலுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு சூரத்து ஷுஆரால சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கத்தப அஸ்ஹாபுல் ஐக்கதி அல் முர்சலீன் இது காலஹும் ஷாயிப் என்று சொல்லக்கூடிய செய்தியில் அஸ்ஹாபுல் ஐக்காவுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அந்த குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான்.
இந்த மதியன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தை அஸ்ஹாபு மதியன் மதியன் வாசல் என்று சொன்னதும், அதே மாதிரி அஸ்ஹாபுல் ஐக்கா ஐக்கா என்று சொல்வது ஒரு மரத்துடைய பேர். அந்த சமூகம் வந்து அந்த மரத்தல், அதாவது பெரிய அடர்ந்த பெரிய ஒரு மரம், அதுக்கு கீழால் நிறைய சின்ன சின்ன மரங்களும் அடர்ந்து காணப்பட்ட ஒரு வகையான மரம். அந்த மரத்தை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த சமூகம். அதனால் அந்த மரத்தை வணங்கி கொண்டிருந்ததுனால அவர்களுக்கு அஸ்ஹாபுல் ஐக்கானும் ஒரு பேர் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே இந்த மதியன் வாசிகளும் அஸ்ஹாபுல் ஐக்கா இந்த ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை கொண்டவர்கள், அதாவது ஒரே பேர்கள், அதாவது இரண்டு பேர்களும் ஒரே சமூகத்தை தான் குறிக்கின்றதா அல்ல இந்த ரெண்டும் வேறு வேறையா? மத்தியன் வாசல் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வேறு கூட்டத்தினர்கள், ஐக்கான் அஸ்ஹாபுல் ஐக்கான் சொல்கிறது வேறு என்று நாங்கள் கருதுவதா? இரண்டும் ரெண்டு சமூகங்களா அல்ல இரண்டும் ஒரு சமூகமா என்ற ஒரு கருத்து வேற்றுமை பரவலாக பேசப்பட்டிருக்கின்றது. பல முஃபஸ்ஸிரீங்கள் மிக முக்கியமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த அஸ்ஹாபுல் ஐக்கான் சொல்லப்படக்கூடியவர்களும் அதே போன்று மத்தியன் வாசல் இவர்கள் இருவருமே ஒரே சமூகத்தான். அதாவது அவங்க வாழ்ந்த பகுதியை கவனித்து அவர்களுக்கு மத்தியன் வாசல் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் அந்த மரத்தை வழங்கி கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு அஸ்ஹாபுல் ஐக்கான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ரெண்டு பேர்களும் ஒரே சமூகத்தை தான் குறிக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள், அதாவது மத்தியன் வாசல் என்பவர் வேறு, அஸ்ஹாபுல் ஐக்கா என்பது வேறு. அவர்கள் ஆரம்பமாக மத்தியன் வாசலுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அப்படி நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால் அஸ்ஹாபுல் ஐக்காக்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய சிலரும் இருக்கின்றார்கள். ஆனால் மிகச்சரியான கருத்து வந்து இந்த ரெண்டுமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். எனவே மத்தியன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த அஸ்ஹாபுல் ஐக்கா. அது அவர்களுக்கு அந்த பேர் வர காரணம் ஐக்கான்னு சொல்லக்கூடிய மரத்தை அவர்கள் வணங்கினத்தினால் அஸ்ஹாபுல் ஐக்கான் சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தியனில் வசித்ததுனால அந்த மத்தியன் வாசல் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடுத்ததாக இந்த மதியன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி எங்கு காணப்படுகின்றது? இந்த மதியன் சொல்லக்கூடிய பகுதி இன்று எந்த பிரதேசத்தில் காணப்படுகின்றது? எனவே இது எந்த பிரதேசத்தை குறிக்கின்றது என்கிற விஷயத்திலையும் கருத்து வேற்றுமே காணப்படுகின்றது. பல தப்சீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், மதியன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கின்றது, ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த மதியன் சொல்லக்கூடிய பிரதேசம், அதாவது ஷாம் சிரியா பகுதியில் காணப்படுகின்றது. குறிப்பாக ஜோர்தானில் எங்களுக்கு தெரியும் காணப்படுகின்றது. அதாவது லூத் அலி இஸ்லாமோட கூட்டம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு அது தலைகீழா புரட்டி போடப்பட்ட அந்த பகுதி ஒரு குளம் மாறி அப்படி இருக்கின்றது. எனவே பதில் நீர்த்தேக்கமாக காணப்படுகின்றது. அந்த நீர்த்தேக்கத்துக்கு சற்று தொலைவில் மஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி காணப்படுகின்றது. அந்த மஆன் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு மிக நெருக்கமான பகுதி அல்ல அந்த மஆன் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் மத்தியன் சொல்லப்படக்கூடியது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துப்படிக்கு மத்தியன் என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து சிரியா பகுதியில், அதாவது ஷாம் பகுதியில் காணப்படுகின்றது. குறிப்பாக ஜோர்தான் பகுதியில் லூத் அலி இஸ்லாம் அவருடைய சமூகம் அளிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு கிட்டத்தான் மிக நெருக்கமாகத்தான் இந்த மத்தியன் காணப்படுகின்றது. ஏனே அதுக்கு அவங்க அது அப்படி ஒரு பிரதேசம் அங்கே இருந்தால் சொல்லுகின்றார்கள். அதுக்கும் ஒரு சான்றாக அவங்க சொல்லுவாங்க, அதாவது லூத் அலி இஸ்லாம் அவங்களோட கூட்டத்தை பற்றி அவங்க சொல்லி காட்டினாங்க. அதாவது தன்னை ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னை மக்களுக்கு தாவா பண்ணும் பொழுது வந்து அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு அதாவது அந்த சுப்ஹானஹு வதஆலா சாலிஹ் அலி இஸ்லாமோட கூட்டத்தை அழைத்ததை பற்றி, ஹூத் அலி இஸ்லாமோட கூட்டத்தை அழைத்ததை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கடைசியாக சொன்னாங்க ஒரு வார்த்தை, வமா கௌமு லூத்திம் மின்கும் பிபாயீஸ், வமா கௌமு லூத்திம் மின்கும் பிபாயீஸ். லூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் உங்களுக்கு தூரமானவர்கள் அல்ல. ஏன்னா அப்போ அவங்களுக்கு கிட்டவானவர்கள். ஏன்னா அப்போ லூத் அலி இஸ்லாம் அவங்களோட சமூகம் அவங்களுக்கு கிட்ட தான் இருந்திருக்கிறாங்க, அவங்களோட காலப்பகுதி அவங்களுக்கு கிட்டத்தில் தான், அது மாதிரி அவங்களோட அலங்கிட்ட என்ற கருத்தை தான் அது காட்டுகின்றது. அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அப்போ அது இந்த மதியனாக தான் காணப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்கின்றார்கள். வேறு பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள், மதியன் என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து அது சிரியா பகுதி சார்ந்ததல்ல, அதாவது சவுதி அரேபியாவோட எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதி தான் காணப்படுகின்றது. இன்றும் அந்த சவுதி அரேபியாவோட ஒரு தபூக்கை தாண்டியுள்ள ஒரு பகுதியில் மதாயின் ஷுஐப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அறியப்பட்டிருக்கின்றது, அல்லது மகாயிர் ஷுஐப் என்ற பகுதி அறியப்பட்டிருக்கின்றது. அந்த மதியன் மதாயின் எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கின்றது. அந்த மதாயின் தான் ஷுஐப் அலிஸ்லாம் வாழ்ந்த காலப்பகுதி என்ற ஒரு செய்தி வாழ்ந்த இடம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த இடத்தை அவர்கள் துல்லியமாக சொல்லி காட்டுகின்றார்கள். சுமாராக மதீனாலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு மதீனாலிருந்து தபூக்குக்கு சுமாராக ஒரு 400 ஒரு 500 கிலோமீட்டர் அளவான தூரம் காணப்படுகின்றது.
அதாவது அஞ்சு சுமாராக 500 கிலோமீட்டர் காணப்படுகின்றது. அந்த மதியனில் இருந்து அந்த தபூக்கில் இருந்து சுமாராக ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படக்கூடிய ஒரு பகுதிதான் இது. செங்கடல் பகுதிக்கு மிக நெருக்கமான பகுதி செங்கடலோடு இருக்கின்றது என்று சொல்லி அவரை குறிப்பிட்டு காடுகின்றார்கள். அதுக்கு பல காரணங்களை முன்வைக்கின்றார்கள் பல வரலாற்று ஆசிரியர்கள். அதே போன்று இந்த மொழி வல்லுநர்கள் பலர்கள் இந்த ஊரை அறிமுகப்படுத்தும் பொழுது உதாரணமாக மொழி வல்லுநர்வராகிய காணப்படக்கூடிய ஃபைருசாபாத் என சொல்லக்கூடியவர் தனது அந்த கிதாபில் அவருடைய மொழி கிதாபில் இந்த மதியன சொல்லக்கூடிய பகுதியை வரையறுத்து காட்டும் பொழுது அவர் இப்படி சொல்லி காட்டுகின்றார். மதீனாவில் இருந்து தபூக் இவ்வளவு தூரத்தில் காணப்படுகின்றது, அந்த தபூக்கில் இருந்து இவ்வளவு தூரம் காணப்படக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி வேற அல் மஸ்மூதீன் சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் அதே போன்று இந்த உலகத்தை வளம் வந்த பல வரலாற்று அதாவது வளம் வந்தவர்கள் பலர் காணப்படுகின்றார்கள். அப்படி பலர் வந்த வளம் வந்தவர்கள் அவங்களோட நூல்களில் வந்து இந்த மதியனம் செல்லக்கூடிய பகுதி அவர்கள் அந்த இடத்தில் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த பகுதியில்தான் அவர்கள் நபி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அதுக்கு சான்றாக இன்னும் சில கருத்துக்களாக முன்வைக்கலாம் எங்களுக்கு. அதாவது சிரியா பகுதியில் வந்து அரபு மக்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் காணப்பட்ட வரலாறுகள் இல்லை. சிரியா பகுதி வந்து அரபு மொழிகள் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே காணப்பட்டில்லை. ஆனால் சவுதி அரேபியா மக்கா மதீனா அந்த பகுதியில் தான் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஏனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்கள், அவருடைய சமூகம் அரபு மொழி பேசக்கூடியவர்கள். ஏனே அந்த அடிப்படையில் இந்த அரபுனா சவுதி அரேபியாவில் இன்றைக்கு அந்த எல்லைக்கு உட்பட்டு வரக்கூடிய அந்த பகுதி தான் இது மதியன் என்று சொல்லக்கூடிய அந்த மதியன் தான் இவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பகுதியாக காணப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இரண்டு கருத்துக்களையும் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது ஷாம் பகுதி ரெண்டு சொல்லி பல தப்சீர் உலமாக்கள் சொன்னாலும் வேலை பல தப்சீர் உலமாக்கள் இதை கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அரபு நாட்டு சவுதி அரேபியாவில் தபூக்கை சட்டு தாண்டி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கருத்து தான் ஒரு வலுவான கருத்தாக காணப்படுகின்றது. எனவே அந்த அஸ்ஹாப் அந்த மத்தியன செல்லக்கூடிய பகுதி அதுதான் இன்றும் அந்த வரலாற்று சின்னங்கள்லாம் இருப்பதாக அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அன்றைய பழைய காலத்திலிருந்து அதுக்கு மகாயுரு ஷுஐப் என்ற பேராக இருப்பதாகவும் மதா இன் ஷுஐப் நமக்கு சொல்லப்படுதான் சொல்லப்படுகின்றது. மத்தியன் மதா இன் என்று ரெண்டு சொற்கள் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற காணலாம். மதா இன் சாலிஹ் சாலிஹ் அலி இஸ்லாம் அவங்களோட மதா இன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்று இருக்கின்றது. அவங்க வாழ்ந்த அவங்க அழிக்க சமூகம் அழிக்கப்பட்ட பகுதி. அதே மாதிரி ஷுஐப் அலி இஸ்லாம் அவங்களோட மதா இன் இந்த ரெண்டும் வேறு. எனவே இந்த ரெண்டுமே அரபு நாட்டில் தான் இருக்கின்றது. மதீனாவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக உள்ளவர்கள் தான் மதா இன் சாலிஹ் சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த மதா இன் சொல்லக்கூடிய பகுதி மதீனாவுக்கு கொஞ்சம் சற்று நெருக்கமாக காணப்படக்கூடியது. இது தபூக் பகுதிக்கு நெருக்கமாக காணப்படக்கூடியது தான் இந்த மதா இன் ஷுஐப்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து. இந்த ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலப்பகுதி அவங்க நபி அனுப்பப்பட்ட காலப்பகுதி லூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த காலத்துக்கு பின்னால் அனுப்பப்பட்டாங்க. அடுத்ததாக மூசா அலி இஸ்லாமோட காலத்துக்கு முன்னால் தான் அனுப்பப்பட்டாங்க. எங்களுக்கு தெரியும் பொதுவாக பரவலான ஒரு கருத்து இருக்கின்றது மூசா அலி இஸ்லாமோட வரலாறு எங்களுக்கு தெரியும். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரௌன் கூட்டத்துக்கு பயந்து ஊரிலிருந்து வெளியாகி போன சந்தர்ப்பத்தில் அவங்க அவர் தண்ணீர் கிணத்துக்கிட்டு அங்கே செல்கின்றார்கள். அங்கே ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் அவங்களோட ஆடுகளுக்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு பெண்கள் அங்கே ஓரமாக ஒதுங்கி காணப்பட்டார்கள். அவர்களுக்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தண்ணி எடுத்து கொடுக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரும் சென்றதுக்கு பின்னால் மீண்டும் அந்த பெண்கள் ஒருவர் வந்து இவங்களை மூசா அலி இஸ்லாத்தை அழைத்து சென்று ஒரு பெரியாரை சந்திக்கின்றார்கள். அதான் இந்த ரெண்டு பிள்ளைகளை மாப்பா சந்திக்கின்றார்கள். சந்தித்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த மகள் ஒருவரை கலைய முடிச்சு கொடுக்கின்றார். எனவே இந்த கலைய முடிச்சு கொடுத்தவர் யார்? அதில் பரவலாக நாங்கள் நிறைய பேச இதை கேட்கலாம். அது ஷுஐப் அலி இஸ்லாம் அவங்க தான் கலைய முடிச்சு கொடுத்தாங்க. ஷுஐப் அலி இஸ்லாம் அவங்களோட ரெண்டு பிள்ளைகள் ஒருவர் தான் இங்கே தண்ணியருக்கு வந்தாங்க என்று சொல்லி பரவலாக சொல்லியிருக்காங்க. பல தப்சீர் உலமாக்களும் அதை சொல்லி இருக்கின்றார்கள். ஏனே உண்மையில் அந்த மூசா அலி இஸ்லாமோட மாமனார் அவங்க தான் இந்த ஷுஐப் அலி இஸ்லாமாங்களா அல்லது அப்படி வேற ஒருத்தரா அது என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் தாபியங்கள சிலட கருத்து அது ஷுஐப் அலி இஸ்லாம் அவங்க தான் மூசா அலி இஸ்லாத்தில் மாமனார். ஏன்னா ஷுஐப் அலி இஸ்லாத்தில் மகளை தான் மூசா அலி இஸ்லாம் முடித்தாங்க என்று சொல்லக்கூடிய கருத்தை சொல்லியிருந்தாலும் வேறு பல சொல்வார்கள். அதாவது அதுக்கு ஹதீஸ்கல சஹியான இந்த ஆதாரம் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றொன்று சொல்கிறதுக்கான ஆதாரம் எங்களுக்கு ஆதாரம் இல்லை. மூசா அலி இஸ்லாமோட மாமனார் வேறு, அது மாதிரி ஷுஐப் அலி இஸ்லாம் வேறு.
இதுக்கு பல ஆதாரங்களை அங்கே முன் வைக்கலாம். ஒன்றை ஹதீஸ்கல்ல அல்லது சஹாபாக்கள் கூட்டுகளும் தெளிவாக ஆதாரபூர்வமாக அது சொல்லப்பட்டில்லை. எனவே அதனால் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ரெண்டாவதாக சொல்லலாம், அதாவது இரண்டு பேர காலப்போகாதையும் வித்தியாசம் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல் குர்ஆன் வசனத்தில் எங்களை சூரத்தில் ஆராஃபில் பார்க்கலாம், அந்த சுப்ஹானா தஆலா பல நபிமார்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகின்றான். பல நபிமார்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வந்து அங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று இந்த ஆதி சமூகத்தை பற்றி சொல்லிக்காட்டி இவனால் சமூக கூட்டம் இதெல்லாம் சொல்லிக்காட்டிக்கன்னு வந்து கடைசியாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுல நபி அனுப்பப்பட்டதெல்லாம் சொல்லிக்காட்டி போட்டு அதுக்கு சற்று பின்னால் அந்த அஸ்பானத்தில் சொல்கின்றான், நாங்கள் அதுக்கு பின்னால் மூசா அலை சும்மா பாசினாமின் பாதி மூசா, நாங்கள் இவங்க எல்லாருக்கும் பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நாங்கள் அனுப்பினோம் என்றதாக சொல்கின்றான். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு நபிமாரை பற்றி அந்த தொடர்ச்சியாக சொல்லி போட்டு சும்மா பாசினா மிம்பாதி மூசா, நாங்கள் இவங்களுக்கு பின்னால் பின்பும் நாங்கள் இவர்களுக்கு பின்னால் நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைத்தோம் என்று அந்த சொல்லுகின்றான். அங்கே அந்த வசன அமைப்பை நாங்கள் துல்லியமாக கவனித்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலப்பகுதி வேறு, மூசா அலைஹிஸ்ஸலாமோட காலப்பகுதி வேறு என்பதை நாங்கள் வழங்கி கொள்ளலாம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதிலே சும்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றான். அரபு மொழியில் அடிப்படையில் சும்மானு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வருமா இருந்தால் முன்னால் சொல்லப்பட்ட அந்த காலப்பகுதிக்கும் இந்த பின்னால் வரக்கூடிய காலப்பகுதிக்கும் ஒரு இடைவெளி காணப்பட வேணும். அந்த இடைவெளியோடு வந்தால் தான் சும்மானு சொல்லக்கூடிய வார்த்தையை பிரயோகம் செய்வார்கள். எனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களைத்தான் அந்த கடைசியாக அந்த பக்கால் மலவுல் அந்த பகுதியில் கடைசியாக சொல்லிக்கொண்டு வந்து அதுக்கு பின்னால் அந்த நபிமாரை பொய்ப்பித்த இந்த சமூகத்தை பற்றியெல்லாம் பொதுவாக சொல்லிவிட்டு சும்மா பாஸ்னா மிம்பாதி மூசா, அப்போ இடைவெளிகளுக்கு பின்னால் தான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியிருக்கிறான். ரெண்டு பேர காலப்பகுதியும் ஒன்றல்ல. எனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முந்தினவங்க, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிந்தி வந்தவங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த வகையிலையும் அவங்க சந்தித்து கொண்டதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. வரலாற்று ஆசிரியர் பலர் சொல்லுகின்றார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலப்பகுதி கிறிஸ்துக்கு 16 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1600 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமோட காலப்பகுதி சொல்லும்போது சொல்கின்றார்கள் கிறிஸ்துக்கு முன்னால் 15 நூற்றாண்டுகள். எனவே கிறிஸ்துக்கு முன் 1500 வருஷங்களுக்கு முன்னால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்துக்கு முன் 1600 வருஷங்கள் முன்னால் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தால் முந்தியவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தினால் பிந்தினவர்கள். எனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு, மூசா அலைஹிஸ்ஸலாமோட மாமனார் வேறு. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களி முடிச்சு கொடுத்த அந்த மாமனார் அவர் ஒரு சாலிஹான ஒரு மனிதர்னு நாங்கள் சொல்லலாம். தப்சீரில் வேறு சிலாக்கள் வேறு சில பேரையும் சொல்லியிருக்கின்றார்கள் பேராக, ஆனால் எங்களுக்கு அது வஹீடாக அறிவிப்பு எதுவும் இல்லாமல் எல்லாரும் உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். சரி, அடுத்ததாக இந்த மத்தியன் வாசலுக்கு தான் அந்த சுப்ஹானஹு தஆலா இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அந்த அனுப்பி வைக்கிறான். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அந்த குர்ஆனில் 4 வசனங்களில் கொஞ்சம் விரிவாகவே அந்த சொல்லியிருக்கின்றான். 4 சூராக்களில் அன்று சூரத்தில் ஆராஃபில் முதலாக அந்த சொல்லுகின்றான். சூரத்தில் ஆராஃபில் வயலா மதியன் அஹாஹம் ஷுஐபான்னு சொல்லி அந்த அஸ்பானத்தால் ஆரம்பித்து அங்கே மோலா பேசுகின்றான். அதுக்கு பின்னால் சூரத்தில் ஹூதில் அந்த அஸ்பானத்தால் அங்கேயும் சொல்லி காட்டியிருக்கின்றான். அடுத்ததாக சூரத்து ஷாராலையும் அதை பற்றி சொல்லியிருக்கின்றான். கடைசியாக சூரத்தில் அங்கபூத்திலையும் அதை பற்றி அவங்கள பற்றி சொல்லியிருக்கின்றான். இந்த 4 சூராக்களையும் அவங்களோட வரலாறை பற்றி அந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வித்தியாசமான சில வசனங்களோடு அந்த சொல்லி காட்டியிருக்கின்றான். சூரத்து ஹூதில் அந்த சூரத்தில் ஆராஃபில் அல்லா சொல்லி காட்டுகின்றான் வயலா மதியன் அஹாஹும் ஷுஐபா, நாங்கள் மதியன் வாசலுக்கு அவங்களோட சமூகத்திலே வந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நாங்கள் அனுப்பி வைத்தோம். எனவே அஹாஹும் ஷுஐபா அவங்களோட சகோதரர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் அனுப்பி வைத்தோம். அண்ணா அவங்களோட சமூகத்திலே வாழ்ந்த அவங்களோட சமூகத்திலே பிறந்து வளர்ந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பி வைத்தோம் என்று அந்த சொல்கின்றான். எனவே அவங்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சமூகத்தில் என்னென்ன பாவங்கள் காணப்பட்டன என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எல்லா சமூகங்களுக்கும் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு பாதி ஷிர்க். நபிமாரை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சமூகங்கள் பெரும்பாலும் இணை வைத்து கொண்டிருப்பார்கள். ஏனே அவங்க அதனால் இவங்க எல்லாரும் இணை வைத்து கொண்டிருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அல் ஐக்கான்னு சொல்லக்கூடிய மரத்தை வச்சு வணங்கி கொண்டிருந்தார்கள். ஏனே இணை வைப்பில் அவங்க இருந்து கொண்டிருந்தார்கள். ரெண்டாவது அவங்கள்ட்ட பிரபல்யமாக சொல்லக்கூடிய ஒரு பாவமாக காணப்பட்டது அளவை நிறுவையில் மோசடி செய்வார்கள். அளவை நிறுவையிலார்கள் மோசடி செய்வார்கள். எனவே அவர்கள் அவங்க எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தங்களுக்கு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பில் அளவை கூட்டி அவர்கள் காட்டுவார்கள், குறைச்சி காட்டுவார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அளவை, அதாவது கொஞ்சத்துக்கு கூடின அளவை கூட்டுற மாதிரி காட்டுவார்கள். எனவே அளவை நிறுவையில் மோசடி செய்து அவர்கள் பொருளிட்டு கொண்டிருந்தார்கள்.
மூணாவதாக அடுத்தது பாதைகளை அவர்கள் மறைந்திருந்து மண்கொள்ளை அடிக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வழிப்பறி கொள்ளை செய்வார்கள், அதாவது பாறையில் வியாபார கூட்டங்கள் போவார்கள், அவர்களை தாக்கி அவருடைய பொருட்களை அவர்கள் பறித்தெடுத்து அதன் மூலமாக தமது பொருளாதாரத்தை விதித்து செல்லக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி ஆறு முக்கியமான இந்த நாலு மூணு பாவங்கள் அவங்கள்ட்ட காணப்பட்டு இணை வைத்து கொண்டிருந்தார்கள். அறுவை நிறுவையில் அவர்கள் மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக அவர்கள் மண்கொள்ளை, அதாவது வழிப்பறை கொள்ளைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பாவங்கள் நடந்து கொண்டு தாராளமாக செஞ்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அந்த சுப்ஹானா தஆலா அவர்களை நபியாக அனுப்பி வைக்கின்றான். அந்த ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களோட சமூகத்தின் மத்தியில் காணப்பட்ட சிறந்த குடும்பத்திலிருந்தான் அந்த அனுப்பினான். பொதுவாக எந்த ஒரு நபியும் வந்து அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சமூகத்தில் காணப்படக்கூடிய சிறந்த குடும்பத்திலிருந்தான் நபி அந்த அனுப்பி வைப்பான். எனவே அந்த சிறந்த கூட்டம் என்பதற்கு எங்களுக்கு வழங்கி கொள்ள முடியும். அவர்கள் ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் தாவா பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாங்க, வலோலா அரஹத்துக்கு அது அரஜம்னா, உங்களோட கூட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், உங்களோட கூட்டம் மட்டும் இல்லைன்றிருந்தா அவங்களை கல்லடிச்சு கொள்ளு ஓடுவோம் சொன்னாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ அதுமேலே தெளிவாக்கட்டு, அவங்க மதிக்கக்கூடிய அவங்க கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்தான் ஷுஐப் அலி இஸ்லாம் அபியா வந்தான். அவங்க வந்து சொன்னாங்க, காலையா குவாமி உபுதுந்தா, முதலாதாக எல்லா நபிமாரும் சொல்லக்கூடிய ஒரே செய்தி உபுதுந்தா, அந்தா மட்டும் வணங்குங்க. மாலக்கும் இல்லாஹி நகைரு, அவங்களுக்கு அந்தா தாலா தவிர வேறு நாயங்கள் யாருமே இல்லை, அந்தா மட்டும் வணங்குன்னு சொல்லி ஏகத்துவ பிரச்சாரத்தை மோலா சொல்கின்றார்கள். கதைஜா அதுக்கும் பையனத்தும் யுரப்பிக்கும், அவங்களுக்கு அந்தாட்டிருந்து தெளிவான அத்தாட்சி வந்திருக்கின்றே, தெளிவான ஆதாரங்கள் அத்தாட்சியாலும் இருக்கின்றன. அந்தா மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியான ஒரே ஒரு நாயன். ஏன்னா நீங்கள் இந்த ஐக்கா மரங்கத்தை வனத்தை வணங்குவதும் அல்ல வேறுபட்ட நீங்கள் வணங்குவதுக்கும் அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அவையெல்லாம் நாயன்கள் அல்ல. ஏனே வணங்க தகுதியான ஒரே ஒரு நாயன் அந்தா மட்டும்தான் என்று சொல்லி அவர்கள் சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பித்து அடுத்ததாக அவங்கள்ட்ட காணப்படக்கூடிய பாவங்களை சொல்லி காட்டினாங்க. ஃபவுஃபுல் கை லெவல் மீசான், நீங்கள் அதாவது நீங்கள் அளவைகளை நீங்கள் நல்ல நிரப்பமாக செய்யுங்க, அதில் மோசடி செய்யாதீங்க. ஒல் மீசான், நீங்கள் நிறுவைகளை நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் நிரப்பமாக பரிபூர்ணமாக செய்யுங்க, அதில் மோசடி செய்யாதீங்க. ஒல தபக சுன்னாஸ் அஷ்யாம், மக்களுக்கு நீங்கள் அவங்களோட பொருட்களை நீங்கள் குறைச்சி கொடுக்காதீங்க. எனவே நீங்கள் 500 கிராமுக்கு பதிலாக 400 கிராம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு ராத்தில் பதிலாக 3/4 கொடுக்காதீங்க. ஏன்னா இப்படி மக்களுக்கு அவங்களோட பொருட்களை நீங்கள் குறைச்சி கொடுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு தொண்ணூச்சுன்னா அவளா துப்சிது ஃபில்லார்கள். அடுத்தது அவங்க மண்கள் அடித்து கொண்டிருந்தாங்க, அதுக்கு தான் அந்த அவங்க சொன்னாங்க, ஷேப் அலிஸ்லாம் நீங்கள் பூமியில் ஃபசாது செய்யாதீங்க, மக்களை நீங்கள் துன்புறுத்தி கொண்டு அவங்கள செல்வங்களை பறித்து கொண்டு அவங்களோட உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இப்படியெல்லாம் கெடுதி செய்யாதீங்க என்று அவங்கள பார்த்து எச்சரிக்கை செய்கின்றார்கள். தாலிக்கும் துப்சிது ஃபில்லார்லி பாத் இஸ்லாஹியா, ஊர் எல்லாம் நல்ல முறையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் நல்ல அச்சமின்றி பாதுகாப்பாக நல்லா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கெடுதி செஞ்சு அநியாயம் செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு அப்படி அவங்க பிரச்சனை செய்கிறாங்க. போல தக்குமது விக்குல் இஸ்ராத்தின், அவர் மண்கொள் அடித்ததுன்னு சொன்னால் நீங்கள் பாதைகளை பேத்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்காதீங்க, பாதைகளை உட்கார்ந்து கொண்டிருக்காங்க, தூண் மக்களுக்கு நீங்கள் அச்சுறுத்தி கொண்டு பயங்காட்டிக்கன்னு அப்படி நீங்கள் பாதையில் பேத்து இருக்காதீங்க. வதசுத்தூன் சபீலில்லாஹி மன் ஆமன பிஹி, அதே மாதிரி நீங்கள் பாதையில் இருந்து கொண்டு ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அவங்களை ஈமானை தடுக்க பார்க்குறீங்க, அவங்க மூமிங்களை அவங்க பிடிச்சி நீங்கள் துன்புறுத்தல்கள் செஞ்சு அவங்களுக்கு அநியாயங்கள் செஞ்சு அவங்கள சொத்துக்களை பறித்து நீங்கள் அவங்கள இந்த இஸ்லாத்தில் இருந்து அவங்கள தூர்வாக்க பார்க்குறீங்க, இப்படியெல்லாம் செய்யாதீங்க என்று சொல்லி அவங்களுக்கு கடுமையாக அவங்க உபதேசம் பண்ணுறான். எனவே இப்படி பல செய்தியில் அவங்க சொல்லிக்காட்டி சொன்னாங்க. அவங்களுக்கு செஞ்ச நியமத்தில் நீங்கள் ஞாபகிச்சு பாருங்கள், ஒதுக்குறு இது குந்தும் கலீலன் ஃபகசரக்கும், நீங்கள் சின்ன ஒரு கூட்டமாக இருந்து அந்த அவங்களுக்கு கூட்டத்தை பெருசாக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு எண்ணிக்கையில் பெரிய ஒரு சமூகமாக இருந்தால் மாற்றிருக்கின்றான். பல வகையில் அவங்களுக்கு அந்த ஸ்பானத்தில் நிறைய உதவி செஞ்சுருக்கின்றான். ஒன்று கைஃபக்கான ஆக்கபத்தில் முஃப்சிதீன், இதுக்கு முன்னால் ஃபசாதி செஞ்ச சமூகங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த எப்படி தண்டனை கொடுத்தான் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்று சொல்லி பலவிதமான ஆதாரங்களை சொல்லி காட்டி காட்டி அவர்கள் இவங்களுக்கு மத்தியில் தாவா பண்ண ஆரம்பிக்கின்றார்கள். எனவே ஆனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் இது போன்று உங்களை ஈமங்கொள்ள மாட்டோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் தாவா நிப்பட்ட இல்லை என்றிருந்தால், எங்களுக்கு நீங்கள் உங்களோட மார்க்கத்தை போதிக்கத்தை நிப்பட்ட இல்லை என்றிருந்தால், எங்களோட ஊரிலிருந்து நாங்கள் உங்களை வெளியே போடுவோம், எங்களோட ஊர்லேருந்து நாங்கள் அவங்கள வெளியே போடுவோம் என்று அவங்க சொல்கின்றார்கள். எனவே அவங்களை மட்டுமல்ல வல்லதி நாமனு மாக், அவங்களோட ஈமாங்களோட சின்ன கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து நாங்கள் வெளியே போடுவோம், ஊர்லேருந்து நாங்கள் வரட்டிடுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அது பின்னால் அவளை தமிழ்னா ஃபேமில்லாத்தினா, அப்படி இல்லாமல் அவங்களோட எங்களோட ஊரில் வெக்கமாக இருந்திருந்தால் நீங்கள் எங்களோட மார்க்கத்தையே திரும்பி வரணும்,
ஏனே பல எங்கள் மார்க்கத்தை நீங்கள் திரும்பி வந்தால் அவங்களுக்கு இந்த ஊரில் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நாங்கள் உடனே வெளியே போடுவோம்னு சொன்னாங்க. இப்படி பல அவங்க கடுமையாக இவங்களை விவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அவங்களும் தொடர்ந்து இவங்களோட ஒவ்வொரு காரங்களை சொல்லி சொல்லி பேசிக்கொண்டு இருந்தாங்க. எனவே கடைசியாக அவங்க ஒவ்வொரு விதண்டாவதங்கள் பேசி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடைசியாக அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்தாட்ட நாங்கள் துவா பேப்போம். கடைசியாக அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் பேசினாங்க. எங்களோட கூட்டம் நினைஞ்சு அவங்களோட கூட்டத்துக்காக வந்து நாங்கள் அவங்கள சும்முட்டமில்லாடி கல்லடிச்சு கொள்வோம்னு சொன்னாங்க. அல்ல, நீங்கள் பெரிய நீங்கள் புத்திசாலி நினைக்கிறீங்களா? அதாவது இன்னக்கல் அந்தல் ஹலீமுர் ரஷீத், உங்கள்கிட்ட நினைப்பில் இருக்குது தான், நீங்கள் தான் நேர்வழிப்பற்றவர், நீங்கள் தான் நல்ல நிதானமானவர், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? அல்ல, நீங்கள் மட்டும்தான் அப்படியால், நாங்கள்லாம் இப்போ மடையர்கள் மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, அசலாது கத்த அமுருக்க, நீங்கள் தொழுறீங்க, அந்த தொழுகையாக அவங்களுக்கு ஏவியது எங்களுக்கு தடை போடுறதுக்கு, அதாவது அந்நஃபல பி அம்பால்ன மானஷா, எங்களோட செல்வங்களில் நாங்கள் நாட்டியதை செய்கிறதுக்கு நீங்கள் எங்களை தடுக்க மாறீங்க, அதுக்கு காரணமாக தொழுகை தானே, அதாவது எங்களோட செல்வம் எங்களுக்கு வேண்டிய மாதிரி செய்யலாம், நாங்கள் வேண்டிய மாதிரி கூட்டியும் கொடுப்போம் குறைச்சியும் கொடுப்போம், ஏன்னா யார்ட்டையும் நாங்கள் வேண்டிய மாதிரி பொருள் இட்டலாம், வேண்டிய மாதிரி பொருள் இட்டலாம் எங்களுக்கு, அது எங்களோட செல்வம், ஏன்னா அந்த செல்வத்தில் எங்களுக்கு வேண்டிய மாதிரி பொருளோட்டக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது, அந்த அதிகாரத்தை நீங்கள் தடுக்க மாறதுக்கான காரணம் உங்களோட தொழுகை தானே, ஏன்னா உங்களோட தொழுகை தான் அப்படி எங்களை தடுக்கும்படி உங்களுக்கு ஏவுதா, இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க. கேள்விகள் கேட்டு கடைசியாக அவங்க சொன்னாங்க, இவங்க ஈமான் கொள்கிற மாதிரி வித்யா வளங்களில், அது பிறகு அவங்க துவா கேட்டாங்க, ரப்பன் அஃப்த ஹபைனா ஒபைனா கோமினா பில் ஹக், நீ எங்களுக்கும் இவருக்கும் இடையில நீ ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்திடு, ஏன்னா இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க, ஏன்னே இவங்களுக்கு மத்தியில் ஒரு தீர்ப்பனை செஞ்சிருன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சுபானத்தால் தண்டனை இறக்கும்படி அவங்க கடைசியாக கேட்கின்றார்கள். அவங்க தாவா பண்ணி அவங்களுக்கு ஏதாம் விரக்தி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிமார்கள் பலரும் அந்தாட தண்டனை கேட்பார்கள். ஏன்னா இந்த தண்டனை வரும்படி தண்டிக்கும்படி அவர்கள் துவா கேட்கின்றார்கள். இவங்க எப்படி தண்டிக்கப்பட்டாங்கங்கிற விஷயத்திலையும் அவங்கள்ட்ட, அதாவது மூணு விதமான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றேன். அந்த சுப்ஹான தஆலா குர்ஆனில் ஒவ்வொரு சூராக்களையும் ஒரு வித்தியாசமான தண்டனையாக சொல்லி காட்டிருக்கின்றான். ஒன்று அந்த சொல்லுகின்றான், அவர்களுக்கு அதாவது பூமி அதிர்ச்சி மாதிரி பூமி உஷும்ப ஆரம்பித்தது, அதுக்கு பின்னால் ஃபாஸ்மஹோ ஃபி இதாரிஹிம் ஜாசிமீன், அவங்களோட வீடுகள் அப்படியே அவங்க மரணித்து விடுகின்றார்கள் என்று அந்த சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா அப்படியே அந்த ரஜிஃபத்தொண்டை ஏற்பட்டு பூமி அப்படியே குசும்பியது, அந்த குலுங்கியது, அதன் மூலமாக அப்படியே அழிக்கப்பட்டான்னு சொல்லி ஒரு வசனத்தில் வந்திருக்கின்றது. அதுக்கு பின்னால் அஹலத்ஹும் ஸைஹத்து, இன்னொரு வருஷத்தை அந்த அசல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கு பெரிய அதாவது சத்தம், பெரிய சத்தம் வந்து பெரிய சத்தம் ஒன்று வந்து அந்த சத்தத்து மூலமாக அழிக்கப்பட்டவங்க இருக்கின்றார்கள். அப்படியே இப்போ இவங்களும் சத்தத்தால் அழிக்கப்பட்டாங்க என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அஹதஹும் அதாபு யோமி துல்லா, யோமு துல்லாட தண்டனை அவள் கேட்பட்ட என்றும் ஒரு செய்தி அந்த அங்கே சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா இப்படி மூணு விதமான தண்டனை சொல்லி காட்டப்பட்டு, துல்லாண்டு சொல்வது துல்லாண்டு சொன்னால் நிழல், அந்த நிழல் பெற்ற இர நாலு தண்டனைமாக ஏற்பட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மூணு தண்டனைகளுமே அவங்களுக்கு நடந்தது, அதாவது அவங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த ஊடுகள்லாம் அப்படி அவங்களுக்கு குலுங்க ஆரம்பித்தது, அந்த ஊடல் குலுங்கி அந்த ஊடெல்லாம் அப்படி இடிஞ்சி விழ ஆரம்பித்தது. அப்படி இடிஞ்சி விழ ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்தாங்க. அந்த வீடுன்னு வெளியே வந்ததுக்கு பின்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பில் வந்திருக்கின்றது, முஹம்மத் அல் இப்னு குரலி ரஹிமுல்லாஹ் அவர்கள் அறிவித்ததாக இப்னு கசீர் ரஹிமுல்லாஹ் அந்த ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் அவங்க வெளியே வந்தது, இப்போ அவங்களுக்கு அந்த சுப்ஹானா தஆலா ஏழு நாட்கள் தொடர்ந்து நிழலை தடுத்தான், அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு பொருளும் நிழல் கொடுக்காது. வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்கன்றா எங்கள் சார் நிழலுக்கு அவங்க தேவைப்படும், பகல் நேரங்களில் சூரியன் அந்த வெயில் அகோரமாக இருக்கும், ஆனால் அவளுக்கு நிழலுக்கு ஏதாவது ஒதுங்க வேண்டி தேவைப்படும், ஆனால் எந்த ஒரு பொருளும் நிழல் கொடுக்காது. ஏழு நாட்கள் தொடர்ந்து அவனுக்கு நிழல் இல்லாமல் கஷ்டப்பட்டான். அப்போ நிழல் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து கஷ்டப்பட்டான். நிழல் இல்லாமல் கஷ்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படியே அந்த ஆரம்பத்தில் அந்த ரஜிஃபத் பூமி குலுக்கம் தான் ஏற்பட்டு, அதனால் இப்போல்லாம் வெளியே வந்தாங்க, கூட அப்படியே அவங்களை இடிஞ்சி பொழுது இப்போ வீட்டில் இருக்கிறது இயலாது, அதனால் வெளியே வந்தால் நிழல் இல்லை அவங்களுக்கு வந்து, ஏன்னா மரம் நிழல் கொடுக்காது, இயல்பா மரம் ஒன்று இருந்தால் அல்ல வேறு ஏதாவது கட்டிடம் வேறு ஏதாவது இருந்தால் நிழல் கொடுக்கணும் வந்து, ஆனால் நிழல் கிடைக்கல அவங்களுக்கு, நேரடியாக சூரியனை வெளிச்சமால் தாக்கிக்கொண்டே இருக்குது வந்து. ஏழு நாட்கள் இப்படி நிழலாம் கஷ்டப்பட்டாங்க. ஏழு நாட்கள் நிழலாம் கஷ்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏழாம் நாள் முடியக்கூடிய பொழுது அந்த சுப்ஹானத்தால் வானத்தில் ஒரு நில மேகத்தை அனுப்புகிறான், வானத்தில் ஒரு பெரிய மேகம் கொண்டு அதை அனுப்புகிறான். அந்த மேகத்தை கண்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒருவர் வந்து அந்த மேகத்தை கீழே வந்து கொஞ்சம் நின்று பார்க்குறாரு, வந்து நின்று பார்த்தா அது கொஞ்சம் நல்ல இதமாக இருந்தார், வந்து குளிர்மையாருக்கு கொடுத்தது, நிழல் சரியாக படி சூரியன் வெளிச்சத்துலேருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது,
எனவே அவரை பார்த்தார், ஏழு நாள் கஷ்டப்பட்டோம் நிழல் இல்லாமல், இப்போ நிழல் கிடச்சிது. நிழல் கிடைச்சனை சொல்லி அவர் தன்னுடைய சமூகம் எல்லாரையும் கூப்பிட்டார். இப்போ வந்து எல்லாரையும் கூப்பிட்டார், இங்கே வாங்க எல்லாரும், இங்கே நிழல் கிடைக்குது. இதே பெரிய மேகம் நீக்கி அந்த மேகத்துக்கு அசகாலதான் சூரியன் நிழல், இப்போ சூரியன் கதிரி வீச்சும் தாக்கம் நடக்குது இல்லை என்று சொல்லி இப்போ எல்லாருமே அந்த மேகத்தீங்கெல்லாம் வந்தாங்க. அந்த மேகத்து கீழே எல்லாரும் வந்தது பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இபிலிஸை அனுப்பி அவங்க பெரிய சத்தத்தை அங்கே ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த பெரிய சத்தம் ஏற்படுகின்ற அந்த பெரிய சத்தம் ஏற்பட்டதோடு அந்த சத்தத்தினால் அவர்கள் அப்படியே மடிந்து விழுகின்றார்கள். அதோடு அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த மேகம் நீங்கி வந்து அந்த சூரியன்ற கடுமையான உஷ்ணம் ஏற்பட்டு அதால் நெருப்புமாக ஏற்படுகின்றது. ஏனெனில் அவங்க நெருப்பாலையும் அப்படி தண்டிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சத்தத்தினாலையும் அவங்க அழிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னால் ரஜிஃபத் பூமி குலுக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மூணு வகையான தண்டனைகளும் சேர்த்து அவங்களுக்கு வழங்கப்பட்டது என்பதாக அங்கே சொல்லிக்காட்டுகின்றார்கள். எனவே இப்படி மூணு விதமான தண்டனைகளுக்கு நம்ம அளிக்கப்பட்டாங்க. இவர்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது பின்னால் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்தாட்ட தண்டை நியாயங்களை சொன்னான், நான் தவா பண்ணினேன், இவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அவங்க எந்த காலத்தில் மரணித்தாங்க என்பதை பற்றி வரலாற்று நூல்களை குறிப்பிடப்பட்டு இல்லை. வந்து அவங்க பெரும்பாலும் எல்ஃபா அந்த சில காலங்களில் மரணித்திருப்பாங்க. அவங்கள தேவா பண்ணி முடிஞ்சதோடு அவங்கள ஈமான் கொண்ட கொஞ்சம் பேர் அவங்கள காணப்படுவாங்க. அதுக்கு பின்னால் அவங்க ஃபாத்தாக இருப்பாங்க. எனவே இந்த நான் ஏற்கனவே சொன்ன போன்று அந்த அஸ்ஹாபுல் ஐக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும் மதியன் வாசி ரெண்டும் ஒன்று தான் நாங்கள் சொன்னோம். அது அந்த ரெண்டும் வேற சொல்லக்கூடிய சொல்லுவாங்க. இந்த மதியன் வாசல் அழிக்கப்பட்டது பின்னால், மதியன் வாசல் ஆரம்பமாக அழிக்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்டதுக்கு பின்னால் தான் ஐக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த அஸ்ஹாபுல் ஐக்கா அந்த மரத்தவனை கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமூகத்தின் பக்கம் வந்தாங்க. அங்கே வந்தாங்க, திருப்பி ரெண்டாவது முறை தேவா பண்ணினாங்க. அவங்களும் மரம் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடியாக்கள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த அல்லாஹ் தண்டனை குர்ஆன் ரெண்டு மாதிரி வந்திருக்கின்றது. அதை வச்சு அவன் சொல்லுவாங்க, ரஜிஃபத்தனை சொல்ல பூமி அதிர்ச்சி பூமி குலுக்கத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்ட மதியன் வாசிகள் என்றும், இந்த அஸ்ஹாபுல் ஐக்கான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் சத்தத்தை கொண்டு அளிக்கப்பட்டான விளக்கத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு தவறான கருத்தையும் நான் சொல்லி காட்டினேன். ஏன்னா ஒரு நபி பெரும்பாலும் அன்றைய காலங்களில் ஒரு சமூகத்தை தான் அனுப்பப்படுவார். வந்து அவங்க ஒரு சமூகத்தை தான் அனுப்பப்படுவாங்க. ரசூசல்லாசமாக தான் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டாங்க. ஏனே அவங்க ரெண்டு சமூகங்களுக்கு அவங்க நபியை அனுப்பப்பட்டுவதில்லை. அது ஆனால் அவங்க மத்தியன் வாசியர்களுக்கு நபி அனுப்பப்பட்டால் அவங்க ஐக்கா வேறொரு சமூகமாக இருந்தால் இன்னொரு சமூகத்துக்கு ஒரு நபி அந்த காலங்கள் அனுப்பப்படுவதில்லை என்பது தான் தெரியான கருத்து. எனவே அஸ்ஹாபுல் ஐக்கா என்பதும் மத்தியன் வாசி என்பதுமே ஒரே சமூகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இன்ஷாந்தா நாளை இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சி நாங்கள் கலந்து கொள்வோம். இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெறாதவங்க தௌஃபிக் சேவானாக. வாஹ்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.